ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டீட்டர் சமிழா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன விஷயம் தான். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க, பட் ஒரே டென்ஷன் ஆக்கி விட்டுச்சு. சிக்னல் கிடைக்கவே இல்லை, விட்டு 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 சிக்னல் வந்தது. நான் பேசுறது அவனுக்கு சரியாக கேட்கல, அவன் பேசுறது எனக்கும் சரியாக கேட்கல. அதுக்கப்புறம் ஏன்டா இது இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்றது கோசம் நான் போய் நெட்டில் தேடி பார்த்தேன். அப்படி நெட்டில் தேடி பார்க்கும் போது தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், இந்த மொபைலோட நெட்ஒர்க் சிஸ்டம் சிக்னல் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. அப்போது நான் பார்த்ததில் ரொம்பவே ஷாக்கான விஷயங்களை பற்றி இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். மொபைல் நெட்ஒர்க் சிஸ்டம், இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோன் கால் பண்ணுவோம். ஃபோன் பண்ணும்போது நம்ம ஃபோன்லேருந்து ஒரு சிக்னல் வந்து வெளியில் வந்து அது வந்து டவருக்கு ரீச் ஆகுது. டவர்னால் நம்ம சுற்றி இருக்க லோக்கல் டவர் ஸ்டேஷனை பற்றி சொல்கிறேன். அந்த டவர் ஸ்டேஷன்லேருந்து பேஸ்க்கு போவோம், அதாவது அவங்களையும் தனி ஒரு பேஸ் சிஸ்டம் மாதிரி வச்சுருக்காங்க, அந்த பேஸ் சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த பேஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் மெயின் கண்ட்ரோல் சிஸ்டம், அதாவது எம்எஸ்சி அப்படின்றக்கூடிய மெயின் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு போகுது. அந்த மெயின் கண்ட்ரோல் சிஸ்டமில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, நம்மளோட காலர் ஐடி, உங்கள் பேர் என்ன, அண்ட் நீங்கள் எந்த ஆதார் கார்டிலேருந்து வந்திருக்கீங்க, அண்ட் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸை வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதனா நெட்ஒர்க்கு கால் பண்ணோன்னா அதோட எம்எஸ்சிக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. இல்லையா நீங்கள் அதே சிஸ்டம்லேருந்து கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த ஆப்போசிட் எண்டில் இருக்கக்கூடிய யூசரோட ஐடி, அவருக்கு நெட்ஒர்க் இருக்கா இல்லையா, இல்லை வேறு யாருக்கூடிய கால் பேசிகிட்ருக்காருன்னா பிஸி டோன் இதை செட் பண்ணுறதை பற்றி ஒரு ப்ராசஸ் நடக்குது. அதுக்கப்புறமா அங்கேருந்து அந்த பேசிக் சிஸ்டம், அதாவது அந்த பெஸ்ட் சர்வீஸ் சென்டர் சொன்னால அந்த சர்வீஸ் சென்டருக்கு கால் ஃபார்வர்ட் ஆகுது. அந்த சிஸ்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய டவர் சிக்னல்ஸை கேப்சர் பண்ணி, அதாவது ரிசீவர் எண்டில் இருக்கவங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அந்த டவருக்கு கால் கனெக்ட் ஆகும். அந்த டவர்லேருந்து நம்ம செல்ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜோ இல்லைன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது, அதை தான் நம்ம ஃபோன் காலை அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய சிஸ்டம் நடக்குது, இந்த சிஸ்டத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கால் அட்டன் ஆகுது, அப்புறம் ஏண்டா நம்மளுக்கு கட் ஆகுது அண்ட் அந்த லேக்லாம் இருக்குன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் சொன்னல, இந்த ப்ராசஸில் சில மில்லி செகண்ட் வந்து டிலே இருக்கும். இந்த மில்லி செகண்ட்னால தான் நம்ம ஃபோன் எடுத்து பக்கத்துலேயே வச்சு நம்ம பேசும் போது கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பேசுறது இங்கே வந்து ஒரு 3-4 மில்லி செகண்ட் கழித்து தான் ரிசீவ் ஆகும். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்குதுல, அதனால தான் இந்த டிலே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கண்டுபிடிச்சேன். என்னென்னா, அந்த காலத்தில் அதாவது ஃபஸ்ட்டுலாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு டவருக்கு கீழே 85-100 கால்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி யூசர்ஸ் இருந்தாங்க, அண்ட் அந்த அளவுக்கு ஒரு டவர் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து நியர்லி 50 கிலோமீட்டர் ரேஞ்சை கவர் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு, நியர்லி சென்னையில் மட்டும் 1 கோடிக்கு மேலே தாண்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த மாதிரி கம்மி செல் டவர் அண்ட் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கவர் பண்ணுற மாதிரி வேலைக்கு ஆகாது. ஸோ என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, சர்க்கிள் ஷேப்லையோ இல்லைனா எக்ஸகனல் ஷேப்லையோ இந்த மாதிரி செல் சிஸ்டம் அண்ட் இந்த டவர் சிஸ்டத்தை அடிக்க வைக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா செல் சிக்னல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. எதனாலனா நிறைய சிஸ்டம் நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி அதை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறாங்க. ஸோ நம்மளுக்கும் நல்ல சர்வீஸ் கிடச்சிது, நம்மளும் நல்லா கால் அட்டன் பண்ணோம். ஆனால் இப்போ என்னாச்சு, இந்த 4G 5G அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த செல் டவர்ஸையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு அப்கிரேட் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதோட ஸ்பீட்ஸ் அண்ட் அதோட இந்த மில்லி செகண்ட் டிலேலாம் இருக்குல்ல, இதை வந்து லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த லேட்டன்சியெல்லாம் கம்மி பண்ண வேண்டியதாக இஷ்யூ ஆனதுனால நிறைய லாஸ் ஆக ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதில் என்னென்னா, நம்ம இப்போ ஃபோன் பேசுகிறோம். ஃபோன் பேசும்போது ஏன் நான் பேசுறதவங்களுக்கு ஸ்டக்காகி கேட்குதுன்னா, இதுக்கு சில ரீசன்ஸ் சொல்கிறாங்க. என்னென்ன ரீசன்னா, இப்போது ஒரு செல்ஃபோன் சிக்னல் கீழே தான் நம்ம இருந்து பேசுகிறோம். அப்போது அங்கே இருக்க சிக்னலில் வந்து ஒரு 85 பேர்லேருந்து 100 பேர் வரைக்கும் தான் அது கேப்சர் பண்ண முடியும்னா, நம்ம அந்த இடத்துல ஒரு 150 பேரோ இல்லைனா சுற்றி எதுனா ஒரு பார்ட்டியோ இல்லைனா வேறு எதுனா ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நிறைய பேர் கூடியிருப்பாங்க. அப்போது எல்லோரோட செல்ஃபோன் சிக்னல்ஸும் மாறி மாறி கிடைக்கும் போது அங்கே அந்த செல்ஃபோன் சிக்னல் அல்லாமல் டவர்னால் நிறைய பேரை கேப்சர் பண்ண முடியும். அப்போது உங்களுக்கு செல்ஃபோனில் டவர் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பேசினா உங்கள் காலால் அதை அக்செப்ட் பண்ணாது, அண்டு நம்மளுக்கு இந்த லேக்லாம் இஷ்யூஸ்லாம் நடக்கும். ஸோ இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமிங் இது ரொம்பவே முக்கியமான விஷயம். எல்லார் ஃபோன்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டேட்டா ரோமிங் அண்டு நெட்ஒர்க் ரோமிங்ன்றது. இந்த ரோமிங் என்ன குறிக்குதுன்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்றது தான் இந்த ரோமிங் குறிக்குது. இந்த மாதிரி ரோமிங்கில் இருக்கும் போது, உதாரணத்துக்கு நான் இப்போ பைக்கில் ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன்னா, நான் ஒரு சிக்னல் டவர்லேருந்து இன்னொரு சிக்னல் டவருக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கேன். இப்படி ஸ்விட்ச் ஆகும்போது நான் என் செல்ஃபோனுக்கு வந்து அந்த சிக்னல் ஃப்ரீக்குவென்சியை கேப்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்.
பட் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால என்னால் வந்து கிளியராக கால் பேச முடியாது. ஏன்னா இது ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்குது, ஸோ கட்டாயி கட்டாயி வரும், காலும் கட்டாயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூட பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுனா, ஆள் இல்லாத இடத்துலையோ இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நம்ம ஃபோன் பேசினா நல்லா ஃபோன் சிக்னல் கிடைக்கும். அதாவது நம்ம பேசிட்டு தெளிவாக ரிசீவும் ஆகும், அதே மாதிரி சென்டும் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நான் இப்போ பைக்கில் போகிறேன், நான் இப்போ எப்படி பேசுறதுன்னா தயவு செஞ்சு பேசவே பேசாதீங்க, அது அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ். ஆனாலும் நான் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போயிட்டுருக்கேன், எனக்கு வந்து அர்ஜென்ட்டான கால் அப்படின்ற மாதிரினா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணுவாங்க. ஸ்பீடை கம்மி பண்ணி பொறுமையாக போயிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு சிக்னல்லேருந்து இன்னொரு சிக்னலுக்கு ஈஸியாக உங்களுக்கு கேப்சர் ஆகும். ஸோ உங்களால் செல்ஃபோன் சிக்னலும் கட் ஆகாமல் ட்ராப் ஆகாமல் பேச முடியும். இதுதான் நம்ம எஃப்எம்லலாம் கூட அடிக்கடி கேட்டுட்ருக்கோம். ஏன்னா நம்ம ஓவர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும் போது எஃப்எம்னாலையும் ஃப்ரீக்வன்சியை கேப்சர் பண்ண முடியாது, பாட்டிலேருந்து ஒரு மாதிரி கரகரன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி சத்தம்லாம் கூட ஃபோன்லேயும் வரும், அதை தான் இந்த சிக்னல் ட்ராப்பாக மாற்றிருக்காங்க. அண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ, செல்ஃபோன் சிக்னல் சிஸ்டம் இது எப்படி வேலை செஞ்சுருக்குன்றது இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன், மறக்காமல் பண்ணிடுங்கன்னு நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டீடாக்ஸ் தமிழா. ஸ்டே டியூன்ட். சொல்ல மறந்துட்டேன்.